ஏ ஹாய் காய் வெல்கம் பேக் டு த ரிலைஃப் மூட்ஸ் எபிசோட் ஸ்பார்ட் லெவன் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டைமண்ட் மைனுக்கு தான் போகிறோம் ஏன்னா கிறிஸ்மஸ் வர வந்துருச்சு நிறைய பேத்துக்கு நம்ம கிஃப்ட் பண்ண வேண்டியது இருக்குது அதுக்கு நிறையா பணம் தேவைப்படும் நமக்கு மட்டும் அவங்க இருக்க டைமண்ட்ஸ்லாம் கிடச்சிருச்சுன்னா நம்ம அதை சேல் பண்ணி வர காசில் கிஃப்ட்ஸ் வாங்கலாம் இல்லை அந்த டைமண்டவே இருந்துட்டு நம்ம கிஃப்ட்டாக கொடுக்கலாம் ஆனால் அந்த டைமண்ட் மைனுக்கில் போய் டைமண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு உயிரோடு திரும்ப வரது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை ஏன்னா அந்த டைமண்ட் மைனுக்கு பின்னாடி ஒரு கொடூரமான ஸ்டோரி இருக்குது அந்த ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க பல வருடங்களுக்கு முன் லாஸ் ஏஞ்சல்ஸ்லேருந்து தொலை தூரத்தில் சாரி ரொம்ப தொலைவாக போயிட்டேன் இங்கே லெஃப்ட் சைடில் தெரியுதே குகை அதுதான் அந்த டைமண்ட் மைன் இந்த டைமண்ட் மைனை கண்டுபிடிச்சிலேருந்து எல்லாத்துக்கும் ஒரே தொல்லை தான் இந்த டைமண்ட் மைனுக்கு மேலே இருக்க மலை மேலேருந்து நிறைய பேர் சூசைட் பண்ணி இந்த கரெக்டாக அந்த டோரோட முன்னாடியே தான் விழுந்து செத்துருக்காங்க இந்த ஊர் பொதுமக்களால் அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இந்த கதவை பார்த்தாவே தெரியும் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இங்கே சூசைட் பண்ணவங்களோட ஆவிகள்லாம் சேர்ந்து இந்த கதவை ரொம்பவுமே பலப்படுத்தியிருக்கு இந்த கதவை இப்போ வரைக்குமே யாராலையும் உடைக்க முடியாது தலை அப்போ நம்ம போட்ட பிளானு ஹா அதுக்கு ஒரு வழி அது என்னன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் அது என்னென்னா வானத்தில் இருக்க சூரியனும் நிலவும் எப்போ நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்க அந்த முழு அமாவாசை வருதோ அப்போ தான் இருந்துட்டு நரகத்தின் வாயில்கள் திறக்கும் அந்த குகை முழுவதுமே நெருப்பு பிளம்பால சூழ்ந்திருக்கும் இந்த நிகழ்வு அந்த அமாவாசையில் மட்டும்தான் நடக்கும் அப்போ மட்டும்தான் நம்மளால் உள்ளே போக முடியும் இது வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கிற நிகழ்வு அதையும் தாண்டி நிறையா பேர் உள்ளே போயிருக்காங்க அந்த நரகத்தின் கதவுகளை தாண்டி ஆனால் அவங்களோட பேராசனால் அங்கே இருக்க நெருப்பில் கருகி பாஸ்பாம் ஓகே ஐஸ் உங்களுக்கும் அந்த டைமண்ட் மைனோட கதை என்னென்னு சொல்லிட்டு நல்லா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்பவுமே பயங்கரமாக தான் இருக்குது எனக்கும் லைட்டாக தான் இருக்குது பட் இருந்தாலும் வந்துட்டு நம்ம இந்த இதை பண்ண தான் போகிறோம் ஓகே பார்த்துக்கலாம் நம்ம இங்கேருந்து டைமண்ட் மைனுக்கு போகிற ஏற்பாடு எல்லாமே நான் பண்ணிவிட்டேன் ஒரு ட்ரக் ஒன்று நான் கேட்டிருக்கேன் ஸோ ட்ரக்கு பக்கத்து தான் இருக்குது நம்ம அங்கே போய் பிக்கப் பண்ணிக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ எங்கே இருக்கிறன்னா இருந்துட்டு நம்ம பேங்க் ரபரி வந்து அதே ஏரியாவில் தான் இருக்கும் ஸோ பேங்க்கு முன்னாடி தான் இருக்குது பேங்க் இப்போ ஓப்பனில் இருக்கா க்ளோஸ் இருக்கான்னு தெரியல ஓகே இப்போ நமக்கு அங்கே வேலை இல்லை அதனால் வந்துட்டு நம்ம வேலையை பார்க்க போலாம் இங்கே பாருங்கப்பா அங்கே ஒரு பெரிய உட்காந்துட்டு இருக்காரு பெரியவர் என்ன பண்ணுறாரு எப்பா எதுவுமே பண்ணல பட் கல்லாம் நல்லா கட்டுது பிள்ளைகி பக்கத்தில் பேங்க்லேருந்து யாராச்சும் கொண்டு வந்து கொடுத்துருப்பாங்களோ பட் இருந்தாலும் சம்மந்தமே இல்லாமல் கொடுத்துருக்காங்களே இங்கே பாருங்களே எவ்வளோ பணம்னு சொல்லிட்டு கட்டுக்கட்டாக போட்டிருக்காங்க ஓகே என்ன பண்ணுறான்னு தெரியல பெரியவரே எப்படி சம்பாரிச்சிங்க இவ்வளோ காசை எப்பா தம்பி ஃப்ராங்லினே உன் பேர் ஃப்ராங்லின் தானே எப்படி கட்டாக கண்டுபிடிச்சான் பாத்தியா நீ வருவாப்பா எனக்கு தெரியும் நீ வருவே இவ்வளோ பணம் எனக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நீயே எனக்கு சொல்லுவோப்பா சாரிப்பா எனக்கு கன்ஃபியூஸ் ஆகி உன்னையும் கன்ஃபியூஸ் பண்ண நினைக்கிறேன் இப்போ கரெக்டாக சொல்கிறேன் பாருப்பா இவ்வளோ பணம் எனக்கு எப்படி கிடச்சதுன்னு சொல்லிட்டோம் நான் எங்கேருந்து வரேன்னு சொல்லிட்டோம் நான் யாருன்னு சொல்லிட்டோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உனக்கு தெரிஞ்சிருவ்பா நீ போய் வேலையை பார்ப்பா உனக்கு தெரிய வரும்போது தெரிஞ்சுக்கோப்பா வாங்க வாங்க நம்ம அப்படியே போயிடலாம் யாருன்னே தெரில போய் ஒரு வார்த்தை எப்படி சம்பாதிக்கிறேன்னு கேட்டதுக்கு அவரும் கன்ஃபியூஸ் ஆகி நம்மளையும் ஃபுல்லாக கன்ஃபியூஸ் பண்ணி விட்டார் ஓகே யாருன்னு தெரில நல்லா சம்பாதிக்கிறாரா ஸோ ஜாலியாக இருக்கட்டும் ஓகே யாஸு வாங்க நம்ம சீக்கிரமாக போகலாம் இங்கே தான் ட்ரக் நிறுத்தி வைக்க நான் சொல்லியிருந்தேன் எங்கேன்னு தெரில ட்ரக் சப்ளையர் பாபுக்கு தான் நம்ம கால் பண்ணி கேட்கணும் அவரோட குடோன் பக்கத்தில் ஒன்று இருக்கு நம்ம அங்கே வேணால் போய் பார்க்கலாம் இருங்க சுற்றியெல்லாம் போவோம்னா அப்படியே காமோடு ஏறி ஊச்சி போயிடலாம் ஓகே நிற்கிது பார்த்தீங்களா ஸோ இதாக இருந்துகிட்டு நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சுருந்தேன் அந்த ட்ரக்கு பாபுவை காணுமே ஓகே வேறு சர்வீஸ்க்கு ஏதாவது போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம கால் பண்ணி சொல்லிவிட்டு நம்ம ட்ரக் எடுத்துகிட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கலாம் நம்ம அங்கே போய் நமக்கு நிறையா டைமண்ட்ஸ் கிடைக்குமா கிடைக்காதானே தெரியாது பட் இவ்வளோ பெரிய ட்ரக்கெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டோம் சோ ஓகே விடுங்க நம்ம இருங்க கால் பண்ணி சொல்லிடலாம் ஹலோ பாபு நான் ஃப்ரங்க்லீட் பேசுகிறேன்டா எங்கள் ட்ரக்கு நான் வந்து எடுத்துக்கிட்டேன் ஓகே நான் கிளம்புறேன் ஓகேவா ஓகே ஓகே ஆ ஓகேடா ஓகே நம்ம கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிவிட்டோம் நம்ம பாபுக்கு ஆல் த பெஸ்ட்லாம் சொல்கிறான் உடனே நீங்கள் பாபு நல்லவன் மட்டும் நினச்சிடாதீங்க அவங்ககிட்ட நம்ம ட்ரக்கு வாடகைக்கு எடுத்துருக்கோம் அதனால் வந்துட்டு நம்ம சேஃபாக கொண்டு வந்து சேர்த்துணும்னு சொல்லிட்டு பயப்பில் பயப்படுறான் பயம் இருக்க தானே செய்யும் ஓகே நமக்கு மட்டும் அங்கே போயிட்டு நிறையா டைமண்ட்ஸ் மட்டும் கிடைக்கட்டும் பார்த்து பண்ணிவிடுவோம் நம்ம பயப்பில் பாபுக்கும் ஓகே ஓகேயா ட்ரக்கெல்லாம் ஃபுல்லாக கவர்டாக இருக்குது எந்த டேமேஜும் இல்லை இதே மாதிரி நம்ம சேர்த்துட்டோம்னா அவனுக்கு நமக்கு எந்த மோதலும் வராது ஓகே எல்லாம் நல்லா தான் இருக்குது ஓகே பிரச்சனையே இல்லை இப்போ நம்ம ட்ரக் எடுத்துகிட்டு கிளம்புவோமா ஓகே ஓகேயா கிளம்பலாம் நம்ம கிளம்புறக்கு முன்னாடி நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று இருக்குது அது என்னன்னா நம்ம போக வேண்டிய லொக்கேஷன் ரொம்பவுமே லாங்காக இருந்தால் நம்ம மேப்பில் மார்க் பண்ணி வச்சுக்கிறது ரொம்பவுமே முக்கியம் ஏன்னா வழி மாறி போகிறதுக்கு ரொம்பவுமே சான்சஸ் இருக்குது அதனால வந்துட்டு நம்ம மேப்பில் மார்க் பண்ணிக்கலாம் அப்படியே நீங்கள் எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா ரொம்பவுமே தூரம் தான் நம்ம இருக்க இடத்துக்கும் அந்த இடத்தையும் கம்பேர் பண்ணோம் நமக்கு கிடைச்ச டீட்டெயிலாம் வச்சு பார்த்தா இங்கே தான் அந்த மைண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு குத்து மதிப்பான டீட்டெயில் கிடச்சிருக்கு பட் இதுதான் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கன்ஃபார்மாக சொல்லிட முடியாது நம்ம அங்கே போயிட்டு தேட வேண்டியது இருக்கும் கிட்ட விசாரிக்க வேண்டியது இருக்கும் விசாரிச்சுக்கலாம் ஃபஸ்ட் நம்ம இங்கேருந்து சீக்கிரமாக கிளம்பலாம் ஏன் நான் சீக்கிரமாக போகலான்னு சொல்கிறேன்னா எனக்கு ஒரு நாள் மட்டும்தான் அந்த நரகத்தின் கதவுகள் திறக்கும் நம்ம எங்கேயாச்சும் லேட் பண்ணிவிட்டு இன்றைக்கெல்லாம் நம்ம அங்கே போய் சேர முடியனா மறுபடியும் இந்த நரகத்தின் கதவுகள் அடுத்த வருஷம் தான் ஓப்பன் ஆகும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு தான் இருக்கணும் அதனால நான் முடிஞ்சளவுக்கு ஃபாஸ்டாக போகணும்னு இருக்கேன் அதனால் நம்ம ஃபாஸ்ட்டாக எவ்வளோ போக முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடலாம் எந்த ஸ்டாப்லையும் நம்ம நிறுத்தாமல் போனோம்னா நம்ம போக வேண்டிய லொக்கேஷனுக்கு நம்ம சீக்கிரமாக போயிடலாம் ஏன் நம்ம கால்குலேஷன் போட்டு வச்சிருக்க டைமுக்கு முன்னாடியே கூட போகலாம் அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது பட் நம்ம ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிட்டு போகணும் எல்லாமே நல்லா தான் போய்ட்டு பட் இந்த ட்ரக்கை நான் சூஸ் பண்ண பெரிய தப்பு பண்ண நினைக்கிறேன் ஏன்னா ஸ்பீடு முப்பதுக்கு மேலே போக முடியுது இதே ஸ்பீடில் எங்கே மேடெலாம் ஏறுறது இங்கே பாருங்க போகிற வழி எல்லாமே கொஞ்சம் தூரத்துக்கு மேடாக தான் இருக்குது ஒரு அஞ்சு கிலோமீட்டருக்கு இந்த மேடை எப்படி தாண்டி போகும்னு தெரியல ஓகே ஃப்ராங்க்லினே வண்டி நல்லா அடிச்சு ஓட்டுறா அடித்து ஓட்டுறா எங்கேயும் மோதிராத அப்போ பாபுக்கு வேறு பதில் சொல்லணும் ஓகே பார்த்து எல்லாத்தையும் மைண்டில் வச்சு ஓட்டு ஓகே யஸ் மேடாக இருக்க அந்த பிளேஸில் ஃப்ராங்க்ளின் பொறுமையாக ட்ரக்கை ஓட்டிக்கிட்டு வரட்டும் அதுக்கு நமக்கு வந்தால் சில பெஸ்ட்டான கமெண்ட்ஸாக பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் கமெண்ட் யார் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம மாரிமுத்து பண்ணியிருக்காங்க பேண்டுனா பிடிஎஸு தமிழ் கேம்னா டிஜிஎஸு சூப்பர் ப்ரோ யூ ஃபார் த கமெண்ட் ரெண்டாவது கமெண்ட் யார் பண்ணியிருக்காங்கன்னா டைம் பாஸ் தமிழன் பண்ணியிருக்காரு பேக்கரியில் கொடுப்பாங்க பண்ணு மறக்காம டிஜிஎஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணு சூப்பர் ப்ரோ தேங்க்யூ ஃபார் த கமேண்ட் பட் நிறைய பேர் இந்த கமெண்ட் நானே தான் பண்ணியிருப்பேன்னு நினைப்பீங்க ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை நம்ம ஃபேமிலி மெம்பர் தான் பண்ணியிருக்காரு மூணாவது கமெண்ட் யார் பண்ணியிருக்காங்கன்னா தமிஸ் பிரதர்ஸ் பண்ணியிருக்காங்க

ஓகே நம்ம லாஸ்ட்டு டூ ஹவர்ஸாக கண்டினியூவாக ட்ரைவ் பண்ணாண்டி நம்ம லாஸ் ஆஞ்சஸ்லேருந்து இப்போ முந்நூற்றம்பது கிலோமீட்டர் தாண்டி நம்ம இப்போ ரீச் ஆயிருக்கும் இப்போ நம்ம மேப்பில் பாருங்களே நம்ம வர வேண்டிய லொக்கேஷனுக்கு ரொம்பவே பக்கத்தில் வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நைட்டுக்குள்ளே எப்படியும் நம்ம வந்துட்டோம் ஜாலி தான் காஷ் இங்கே பாருங்களேன் ஆப்போசிட்டில் வர காரை ஸோ நம்ம ட்ரக்கு அதனால நம்ம இவ்வளோ ஸ்லோவாக போய்ட்டுருக்கும் அவன் பார்த்தீங்களா எவ்வளோ மெதுவாக போய்ட்டு சொல்லிட்டு ஓகே ஸ்லோ அண்ட் செடியாக போகிறோம்னு நினைக்கிறேன் ஸ்லோவாக போகிறது தான் ஹே இங்கே பாருங்கப்பா மலை மேலே ரேஸ்லாம் நடத்திட்டு இருக்காங்க இவங்க வேனையும் ஜீப்பெல்லாம் வச்சு ரேஸ் நடத்திட்டு இருக்காங்க நம்ம ட்ரக்கு தான் கொண்டு வந்திருக்கோம் அதனால் இப்போ நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் நம்ம ஃப்ரீயாக இருக்கும் போது வந்து நம்ம ரேஸில் கலந்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம வந்த வேலையை மட்டும் பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடமே ரொம்ப மோசமான இடம் தான் ஓகேங்க பாருங்களே வேறு லெவலில் இருக்குது ஸோ ஒரு மவுண்டன் வியூ வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ ஃபுல்லாமே கோல்டன் கலரில் இருக்குது ஸோ இடம் ஃபுல்லாமே செம்மையாக இருக்குதுப்பா நம்ம ட்ரக்லேயே ட்ரக்கிங் வந்திருக்கோம் வேறு லெவலில் நம்ம எப்பயுமே வேறே தான் காஷ் நம்ம மேப்பில் மார்க் பண்ணியிருந்த லொக்கேஷன் இதெல்லாம் முடியுது அதனால் மேப்பில் அந்த மார்க் அதுவே காணாமல் போயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம தான் அந்த மைண்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்ச அவனு வர வழியே இல்லை பட் இந்த ஏரியாவை பார்த்தா அந்த ஏரியாவில் மைண்ட் இருக்கிறக்கான சூடே இல்லையேப்பா ஓகே இருங்க நம்ம தேடி பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம ட்ரக்கை ஓரமாக போட்டுடலாம் ஏன்னா இவங்க ரீசன்ட் பேரில் வந்து எங்கேயாச்சும் மோதி பள்ளத்தில் தள்ளிட போகிறாங்க ஓகே நம்ம ஓரமாக இங்கே பார்க் பண்ணிவிட்டோம் இப்போ இறங்கி பார்க்கலாம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நம்ம அந்த கதையில் சொன்ன மாதிரி எல்லா டீட்டெயிலும் நம்ம ஃபஸ்ட்டு யோசிச்சு பார்க்கணும் அதை வச்சு நம்ம அந்த குகையை கண்டுபிடிச்சாகணும் ஃபுல்லாக பாறைகளாக தான் இருக்குது அப்போ அந்த குகை எங்கே இருக்குது காய்ஸ் ஓகே ஓகே இங்கே பாருங்கள் ஸோ அந்த கதையில் காட்டணமாக இருந்துட்டு இந்த மலையில்தான் நிறைய பேர் கீழே குச்சு சூசைட் பண்ணியிருப்பாங்க அப்படி பார்த்தோம்னா நம்ம கீழே தான் இருந்துட்டு அந்த மைண்ட் இருக்குது ஸோ கரெக்டாக இருக்குது ஓகே ஸோ கீழே பாருங்கள் அந்த சைன் போர்டு கூட இருக்குது ஒரே ஒரு கட்ட நிற்கிது பார்த்திங்களா ஓகே கீழே தான் இருந்துட்டு அந்த குகை இருக்குது கண்டுபிடிச்சோம்னோ அப்போ நம்ம ட்ரக் எடுத்துகிட்டு கீழே போகணும் பட் கீழே போகிறேங்க எப்படியோ ஒன் ஹவர் ஆயிரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இருட்டாயிடும் அதில் டவுட்டே இல்லை ஏன்னா இப்போயே மணி ஆறாயிருச்சு நம்ம கீழே போகிறக்கு எப்படியோ ஒன் ஹவர் ஸோ இருக்கும் அதில் டவுட்டே இல்லை ஓகே இப்போ நம்ம ட்ரக்கை பொறுமையாக கீழே எடுத்துகிட்டு போகலாம் Two hours later. ஓகே யாய்ஸ் இப்போ நம்ம மழை அடிவாரத்துக்கு வந்துவிட்டோம் இங்கே தான் அந்த மைண்ட் இருக்குது நைட் ஆன நாட்டி ரொம்பவுமே ஸ்லோவாக தான் இருந்தேன் ஏன்னா கீழே கேட்க தவறி விழுந்துருன்னா அப்புறம் அவ்வளோதான் அதனால தான் கொஞ்சம் பொறுமையா டிரைக்க ஓடிட்டு வந்தது இல்லை ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நல்ல வேலை நம்ம இப்போ மைனுக்கு வந்துட்டோம் ஸோ இதுதான் அந்த மைண்ட் கதைகளில் சொல்லப்பட்ட நரகத்தின் வாசல் பட் இந்த நரகத்தின் வாசல் இப்போ ஓப்பன் இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க பூட்டி தான் இருக்குது நம்ம ஏன்னா சீக்கிரமாகவே வந்துட்டோம் இந்த நரகத்தின் வாயில் இருந்துட்டு நைட்டு ஒரு மணிலேருந்து ரெண்டு மணிக்கெலாம் ஓப்பன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க ஓகே அதுக்கு முன்னாடி இருந்துட்டு நம்ம மட்டும்தான் இந்த இடத்துல இருக்கமா இல்லை வேறு யாராச்சும் பக்கத்தில் இருக்காங்களான்னு சொல்லிட்டு பார்த்திடலாம் ஏன்னா எனக்கு அதுக்கு இந்த டவுட் வந்துச்சுன்னா மேலேருந்துட்டு ரீசெல்லாம் போயிட்டு இருந்தாங்க ஓகே இங்கே யாராச்சும் டென்ட்டுக்கு ஏதாவது போட்டுருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் தான் நாங்கள் வந்து பார்த்துட்ருக்கோம் இல்லை நம்மள மாதிரி கூட இந்த டைமண்ட் காசுப்பட நிறைய பேர் வந்திருக்கலாம் அதனால தான் நாங்கள் பார்த்துட்டு இருக்கேன் பட் இருந்துட்டு நம்ம மட்டும்தான் இங்கே இருக்கோம்னு நினைக்கிறேன் ஸோ சுற்றியுமே இருந்துட்டு எதுவுமே இல்லை பட் இங்கே பாருங்களே வேறு லெவலில் வியூ இருக்குது பட் தனிமையாக இருக்கும் ரொம்பவுமே பயமாக இருக்குது ஸோ மலைகளில் இருந்துட்டு ஓனர் சவுண்டெல்லாம் கேட்டிருக்கு ரொம்பவுமே பயமாக தான் இருக்குது ஓனைகள் கூட்டமாக தான் வேட்டையிடணும்னு கேள்விப்பட்டிருக்கேன் பட் கூட்டமாக வந்துச்சுன்னா சத்தியமாக வந்துட்டு நம்ம சோழி முடிஞ்சு பட் தனித்தனியாக வந்தால் நம்ம கிட்ட பிஸ்டல் இருக்குது அதை வச்சு நம்ம எப்படியாச்சும் முடிச்சலாம் கூட்டமாக வந்தால் தான் நம்மளுக்கு ரொம்பவுமே டேஞ்சர் ஓகே யஸ் நம்ம தனியாக தான் இருக்கும் இந்த இடத்துல நம்மளும் இந்த முன்னாடி இந்த நரகத்தின் வாசல்னு சொல்கிற இந்த மைனும் மட்டும்தான் இருக்குது ஓகே ஓப்பனரை வரைக்கும் வெயிட் பண்ணியே தான் ஆகணும் வேறு வழியே இல்லை பட் இங்கே வெளியெல்லாம் இருக்கனாடி நிறையா பூச்சிகள் தொல்லையாக இருக்குது கொசுவாரும் நிறையா பறந்துக்கிட்டே இருக்குது ஓகே ஸோ வாங்க நம்ம இருந்துட்டு வேணால் நம்ம ட்ரக்கில் கே போய் உட்காந்துக்கலாம் ஏன்னா ட்ரக்கு ஃபுல்லாக கவரில் தான் இருக்குது ஸோ போய் உட்காந்துக்கலாம் இங்கே பாருங்களே இந்த மலை மேலே இருந்து தான் இந்த வாசல் முன்னாடி இருந்ததா நிறைய பேர் சூசைட் பண்ணியும் செத்துருக்காங்க இதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட கதைகள் இருக்குது ஸோ அது நான் ஒவ்வொன்றா போக போக உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க இப்போ நம்ம ட்ரக்கில் போய் உட்காந்து நம்ம வெயிட் பண்ணலாம் ஓகே எப்போ ஓப்பன் ஆகும்னு தெரில ஓப்பன் ஆகும்போது நம்ம கண்டிப்பாக உள்ளே போக போகிறோம் கண்டிப்பாக வந்துட்டு உள்ளே போய்ட்டு டைமனோ வைரமோ எதுவாக இருந்தாலும் எடுத்துகிட்டு வர போகிறோம் ஓகே நம்ம ஏறி உட்காந்துக்கலாம் ட்ரக்குக்குள்ளே ஏசியும் இருக்குது ஸோ ஏசி ஆன் பண்ணி விட்டு நம்ம உட்காந்துக்கலாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த டோர் ஓப்பன் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போகலாம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் ஃபைவ் மினிட்ஸ் லேட் இப்போ கரெக்டாக ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இருங்க ஃபோனை பார்க்கலாம் ஆமாம் கரெக்டாக ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு பட்டு அந்த கதைகளில் சொன்ன மாதிரி இருந்துட்டு எதுவும் நடக்கலையே ஓகே வாங்க நம்ம கீழே போய் இறங்கி பார்க்கலாம் ஓப்பன் ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம உள்ளே போய்ட்டு கோல்டோ டைமனோ எது கிடைக்கிதோ நம்ம தூக்கிட்டு வர போகிறோம் ஸோ டைமும் கதைகளை சொன்ன மாதிரி இருந்துட்டு டைமும் ஆயிடுச்சு இப்போ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பட் எதுவும் நடக்கலையேப்பா அந்த கதைகளில் இருந்துட்டு இந்த வாசல் முழுவதுமே இருந்துட்டு நெருப்பால் எரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் தக சொல்லியிருந்தாங்க பட் இப்போ வரைக்கும் எதுவும் நடக்கலையே வேளை பொய்யா இருக்குமோ இல்லை இன்றைக்கின்னு பார்த்தா நரகத்தின் வாயில் திறக்கலையே என்னமோன்னு தெரில என்னன்னு சரி ஓகே காய் சரிங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏதாச்சும் நடக்குதான்னு சொல்லிட்டு நம்ம மட்டும்தான் இருக்குமான்னு ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஏன்னா அந்த டைமுக்கு கரெக்டாக வேறு யாராச்சும் வெயிட் பண்ணியிருந்தாலும் நமக்கு பின்னாடி வந்து நம்மளை அட்டாக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால தான் பார்க்குறேன் ஓகே யாரும் இல்லை நம்ம மட்டும்தான் அங்கே தனி மரமாக நின்றுக்கிட்டு இருக்கோம் பக்கத்தில் ஒரு மரமும் இருக்கு சரி ஓகே அதை விடுங்க திமிச்சு திமிச்சு பிக் பாஸ் மைன் ஃப்ராக்லின் வெல்கம் டு த பிக் பாஸ் மைன் காவிசிங்கை எவ்வளோ ஒருத்தன் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கான் அதில் வேற அவன் பிக் பாஸ் வர பார்த்துக்கிட்டு இருக்கான் ஃப்ராக்லின் நான் தான் நரகத்தின் அரசன் பேசுகிறேன் இந்த மைனுக்கு நான் தான் பாஸ் உள்ளே வரவங்கள நான் இப்படி தான் வரவே இருப்பேன் நீ உள்ளே வந்து டைமண்ட்ஸையும் தங்கத்தையும் இங்கேருந்து எடுத்துகிட்டு போறக்கு நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கணும் ஃபஸ்ட்டு நீ இப்போ உன்னோட ட்ரக் எடுத்துகிட்டு போய் தலப்பாக்கிட்டு பிரியாணி ஒன்று வாங்கிக்கோ அதுக்கப்புறம் வந்துட்டு கொங்கு புரோட்டாவில் போயிட்டு புரோட்டா ரெண்டு வாங்கிக்கோ வித்து சால்னா என்ன நரவத்தோட அர்ச்சனைக்கு இதெல்லாம் தேவையா காய்ஸ் இதுலேருந்தே நல்லா தெரிஞ்சு போச்சு உள்ள உடனே ஒழிஞ்சிக்கிட்டு நம்மளை நல்லா வச்சு கலாய்க்கிறோம் இருங்க அவன் யாருன்னு பார்த்துடலாம் ஏண்டா எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னையும் வந்து கலாயிப்பேன் சவுண்டு மட்டும்தான் வந்துச்சு பட் ஆள் எங்கே இருக்கான்னு தெரில ஸ்பீக்கருக்கா செட் பண்ணியிருக்காங்களா நம்மள மாதிரி இங்கே வரவங்களா ப்ராங் பண்ணுறக்காக வச்சிருக்காங்களான்னு தெரில பட் வாய்ஸ் இருந்துட்டு லைவாக இருந்துச்சு இருங்க பக்கத்தில் போய் பார்க்கலாம் கண்டிப்பாக வாய்ஸ் உள்ளே தான் வந்திருக்கணும் யாரோ நிற்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா உள்ளே இருக்கான் இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது ஹே நம்ம காலையில் பேங்க் ரோட்டை கிராஸ் பண்ணும்போது ரோட்டோரமாக உட்காந்துட்டு இருந்தால் பெக்கர் மேன் தானே இது இங்கே என்ன பண்ணுறோம் ஓகே ஓகே காலைல பொடி வச்சு பேசுனார்ல சார் ஸோ அதுக்கெல்லாம் இருந்துட்டு இதான் ஆன்சர் போல் ஸோ இங்கே தான் தங்கியிருக்கான் இங்கிருந்தான் இருந்துட்டு டைமண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து விற்று காசு அவ்வளோ காசு அந்த பெட்டியில் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுவாக தான் இருக்கணும் அதுக்கு தான் இந்த ஓவர் சீன் போட்டிருக்கான் இருங்க பார்த்துக்கலாம் உள்ளே நடவாக இங்கே தான் தங்கியிருக்கியா நீ தங்கி இருக்கன்னு கூட விட்டுருப்பாண்டா ஆனால் என்னை வச்சு கலாய்ச்ச பார்த்தியா பரோட்டா வேணும் சால்னா வேணும்னு சொல்லிட்டு அதுக்காகவே ஒன்று சும்மாட மாட்டேன் இருங்கக்கா ஃபஸ்ட்டு இந்த பெக்கர் மேனை துரத்தி விட்ருலாம் இங்கேருந்து இருந்தால் தொல்லை பண்ணிக்கிட்டே இருப்பான் டே வெளியே வந்துடு டார்ச் அடிக்கும் போதே வெளியே வந்துடு நெக்ஸ்ட்டு ஷூட்டிங் தான் பார்த்தியா அது பொம்மை துப்பாக்கிலாம் இல்லை உண்மையான துப்பாக்கி தான் வெளியே வரையா இல்லை என்ன பண்ணுற ஹேய் இது என்ன டப்பா உடையவே மாட்டேது காசினமாக கொட்டுது ரத்தமாக இல்லை சரக்கான்னு தெரில டேய் கிளவா இது என்ன அது அது சரக்குப்பா சரக்கா சரக்கு அடிச்சு நீங்கள் எல்லாத்தையும் வர போகிறவங்களா வரவங்கன்னு கலாய்ச்சிகிட்ருக்க இர சரக்கு டப்பா ஃபுல்லாக உடைக்கிறேன் ஓகே எல்லாம் கொட்டிடுச்சின்னு நினைக்கிறேன் ஏண்டா கிழவா புல்லட்டை அடுத்த உனக்கு நீங்கள் நீங்கிருந்து ஓடுற ஓகே பார்த்திங்களா இல்லையா ஸோ மிஸ் ஆக ஆரோம்மா சுடா சுடா நான் வந்து மிஸ் ஆகிறாரு இல்லை உனக்கு ஏதாச்சும் பவர் கேதா இருக்கான்னு தெரில இந்த மாட்டியிருக்கானா மாட்டிருக்கானோ அவங்ககிட்ட எதாச்சும் சாபங்கேதான் ஒன்று வந்துருக்கான்னு தெரில அச்ச அச்சோ என்னப்பா பொசுக்குன்னு கதாவது பொசிக்கிட்டேன் ஃப்ரெங்க்லினே ரொம்ப நன்றிப்பா இந்த கொகையோட சாபத்தில் வந்து நான் காப்பாற்றினதுக்கு இத்தனை வருஷமா இந்த கொகையில் தான்ப்பா நான் தங்கியிருந்தேன் அதுக்காகவே இங்கே இருந்தால் டைமெண்ட் எல்லாத்தையும் திருடி திருடி வித்துட்டு இப்போ ஒரு டைம்ன்னு உள்ள இல்லைப்பா உனக்கு இருந்துச்சுன்னா நீ தேடி எடுத்துக்கப்பா என்னது ஒரு டைம்னு இல்லாமல் வித்துட்டியா ஆடா பாவி நாங்கள் இப்போ அதுக்காக தானே வந்திருக்கோம் ஓகே விடுங்க அந்த பெக்கர் மேன் சொல்கிறதெல்லாம் நம்ம காதில் போட்டுக்க இவர் ஒத்தால் மட்டுமே இந்த இவ்வளோ பெரிய டைமண்ட் மேனாக ஃபுல்லாக தோண்டி டைமண்ட்லாம் வித்துட்டாராமா கேட்க நல்ல கதையாக இருக்குல்ல உள்ளே டைமனோ தங்கமோ எது இருக்கோ இல்லையோ நம்ம இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்ததுக்கு நம்ம உள்ளே போய் பார்த்துட்டு தான் வரப்போகிறோம் பட் ரொம்ப பயமாக தான் இருக்குது ஏன்னா அந்த கதைகள் அப்படிப்பட்ட கதைகள் எதுவாக இருந்தாலும் இப்போ நம்ம பொறுமையாக உள்ளே போகலாம்